So hi friends, welcome back to my channel Swarnalatha Vlogs. So in this video, we will see my grand dress collections. So I have 6 dresses in the first place. So I will share it with you. So you have an idea, okay, we will wear it here. So that's why I have these collections. I don't know how to wear it. So now we will go to the video. If you are watching video for the first time, please subscribe to your channel and watch the video. So now we will go to the video. So first dress ena bin pathina idu da. So idu actually pathina or gown type la irukkudiya or dress. Idu vandu namakku nalla or dark maroon la irukku. So nalla or dark maroon la namakku vandu pinadi vandu inga type panikalam nama hip size ketha maadhiri inga nama type panikalam ana adhu illama inga neck um vandu nama loose ah irundhuchuna indha edathila vandu nama type panikalam adukkum option koduthirukanga and back la vandu zip koduthirukanga so in case tight ah irundha kuda nama vandu idu zip மூலமா நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம் and வந்து இது एक्चुअली பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ்ஸா தான் இருந்துச்சு எனக்கு வாங்குறது சோ நான் என்ன பண்ணிட்டேன் இதுக்கு வந்து பேண்ட் and வந்து ஷால் கொடுத்தாங்க சோ அத யூஸ் பண்ணி இந்த ஃபுல் அதாவது 3/4 ஸ்லீவ் வந்து நானே ஆல்டர் பண்ணிக்கிட்டேன் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹிப் கிட்ட வந்து ஒரு போ டைப்ல வந்து ஒரு அழகா வந்து வந்து கொடுத்திருப்பாங்க எனக்கு एक्चुअली போ அந்த மாதிரி எல்லாம் Dresses-ல clip-ல hair bands-ல எல்லாம் இருந்து ரொம்ப பிடிக்கும் சோ அப்படி ஆசைப்பட்டு நான் வாங்குனதா இது and இந்த இடத்துல வந்து ஒரு hook மாதிரி கொடுத்திருக்காங்க இதுமே காம்ப்ளிமென்ட் பண்ணி கொடுக்குது இந்த silver hook வந்து இதுல இருக்கனால கொஞ்சம் காம்ப்ளிமெண்டா இருக்கு and இந்த இடத்துல டிசைன் எல்லாமே பாத்தீங்கன்னா நெட்லயே வந்து அப்படியே அழகழகா ஒவ்வொரு லேயரா வந்து இந்த இடத்துல ஃபுல்லா வச்சிருக்காங்க சோ ஓவரால் இது வந்து பாக்கும்போது நமக்கு ரொம்ப பிரட்டியா அழகா இருக்கும் இது போட்டோனே ஒரு அழகான ஒரு லுக் வந்து கிடைக்கும் சோ உங்களுக்கு வீடியோல பாக்கும்போது ஒரு レッド அந்த மாதிரி ஒரு ஷேட்ல இருக்கும் பட் இது வந்து ஒரு டார்க்கான மெரூன் அண்ட் வந்து இங்க நெட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க அந்த ஜிகுனாலாம் ஒட்டி இருக்காங்க சோ ஒரு நைட்ல இங்க அது போனோனா ஏதாவது ஃபங்ஷன் கிராண்டான ஃபங்ஷன் அப்படினா இது வந்து வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து காம்ப்ளிமென்ட் பண்ணி கொடுக்கும் நம்ம கலருக்கு ஸ்கின் டோனுக்கு ரொம்பவே காம்ப்ளிமென்ட் பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு நெட்லயே இருக்கறனால நல்லா நமக்கு இந்த இடத்துல வந்து நல்லா பஃப்னு இருக்கும் சோ அழகா பிரட்டியான ஒரு Dress தான் இது சோ நான் இந்த இதுல காட்ற Dresses எல்லாமே பாத்தீங்கன்னா below வந்து ஒரு 1500 அந்த ரேஞ்சில தான் இருக்கும் சோ அந்த 1500 லே நான் எல்லாமே தேடி தேடி நல்ல அழகான Dressesலாம் வாங்கி வச்சிருக்கேன் அதுதான் நீங்க பார்க்க போறீங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு yellow கலர்ல வந்து ஒரு இதுமே gown type தான் சோ நான் வாங்கிர்க்க எல்லாமே வந்து gown typeல தான் இருக்கும் சோ இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் லைட் weight-ஆ இருக்கும் சோ அத தூக்கிட்டு இத தூக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல லேஸா இருக்கு சோ இதுலயே வந்து நமக்கு ஸ்லீவ் obviously இப்போ இந்த மாதிரி gown type-ல எல்லாம் ஸ்லீவ் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படியே ஸ்லீவ் கொடுத்தாலும் நமக்கு half sleeve-ல தான் இருக்கும் சோ இது வந்து நாங்களே வந்து ஷால் அண்ட் பேண்ட் வந்து எடுத்து ஸ்டிட்ச் பண்ணதுதான் அண்ட் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லா வந்து ஸ்டோன் வந்து கொடுத்திருக்காங்க இது ஃபுல்லாவே வந்து ஸ்டோன் அது இல்லாம நமக்கு அங்கங்க embroidery work-உம் கொடுத்திருக்காங்க சோ இது வந்து இப்படி தனியாவும் போட்டுக்கலாம் அண்ட் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கோட் டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க சோ இதும் போட்டு போடலாம் அது தனியா போட்டா தனியா ஒரு gown மாதிரி இருக்கும் இந்த கோட் வந்து போடினா இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டியா அழகாவே தெரியும் சோ எனக்கு yellow color ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதனால yellow போட்டாலும் கொஞ்சம் நமக்கு கிராண்டா தெரியும் அதாவது ஃபங்ஷன் போறது yellow போட்டா நல்ல ஒரு பிரைட்டான கலர்ல இருக்கறனால இத நான் வந்து பர்சேஸ் பண்ணிருந்தேன் சோ அடுத்து நெக்ஸ்ட் Dress பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு white color gown சோ இதுதான் அது நல்ல சமையா இருக்கும் பெருசா வந்து இதுல நமக்கு ஸ்டோன் வர்க் எதுமே பாத்தீங்கன்னா நெக்ல மட்டும் தான் இருக்கும் இந்த ஹிப் ஏரியால மட்டும் தான் நமக்கு ஸ்டோன் வர்க்ஸ் அத எல்லாமே இங்க கொடுத்திருப்பாங்க அண்ட் கீழ வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே நமக்கு வந்து எம்ப்ராய்டரி வர்க் வந்து கொடுத்திருப்பாங்க சோ ஓவரால் வந்து இது நீங்க வியர் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு பிரின்சஸ் ஃபீல் வந்து கொடுக்கும் நல்ல ஒயிட் கலர் Dress போட்டனால நல்ல அழகா இருக்கும் அண்ட் அதே மாதிரி இங்க நெக் கிட்ட வந்து லூஸா இருந்துச்சுனா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஒரு நாட் வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த ஸ்லீவும் வந்து நாங்களே ஸ்டிச் பண்ணாதான் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் இல்லாத Dress-லாம் போட பிடிக்கலன்னா இந்த மாதிரி நீங்கள் ஷால் அண்ட் வந்து பேண்ட்டை வச்சு நீங்களே வந்து ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் போத்தீஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லேயே இருந்துச்சு ஒரு மாதிரி ஒயிட் கலர் வந்து நான் தேடிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக இந்த மாதிரி கவுன் டைப்பில் ஒயிட் வந்து வாங்கணும்னு ஸோ இது இருந்தோடனே எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு ஸோ Dress பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாலலாம் அப்போ போகலை பார்த்தோன்னா சரி ஓகே இது கிடைக்காது திரும்ப போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது தான் இந்த ஒரு Dress-ஸு ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி நான் yellow கலர் ஒன்று காட்டினேன் இல்லை கவுன் அதே டைப்பில் இது வந்து பிங்க் கலர் அதே சேம் தான் பட் இதில் வந்து நமக்கு அந்த கோட் மாதிரி ஒன்று yellow-ல வந்துச்சுல அந்த கோட் மட்டும்தான் இதில் வராது மற்றபடி அந்த பேட்டர்ன் எல்லாமே வந்து இதில் சேமாக இருக்கும் அண்ட் அந்த yellow-ல வந்து நம்ம கோட் போகிறனால பின்னாடிலாம் வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் எதுவுமே இருக்காது எம்டியாக இருக்கும் பட் இதில் அப்படி கிடையாது ஃபுல்லாகவே டபுள் சைடுமே வந்து நமக்கு
ஸ்டோன் வந்து கொடுத்துருப்பாங்க. பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே ஸ்டோனு அண்ட் எம்ப்ராய்டரியும் நிறைய இருக்கும். அதில் வந்து அங்கங்கே கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு ஃபுல்லாக இருக்கும், ஸோ ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நான் போட்டு போயிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நமக்கு இதிலே இன்பில்டாக வந்து ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க, நல்லா இந்த லென்த்துக்கு வரும். இதில் வந்து நமக்கு பியூட்டிஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நெட்டில் தான் இருக்குது, பட் நெட்டில் இருந்தாலும் சீ த்ரூவாக இருக்காது. இதில் வந்து நமக்கு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கனால நல்லாவே கவர் பண்ணிடும். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரேட் எனக்கு. நல்லா பிங்க் கலரில் நல்லா கேர்லிஷாக அழகாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் காட்டினது எல்லாமே ஒரு மாதிரி கவுன் டைப்பில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலாசோ டைப்பில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த பேண்ட்டு. ஸோ பேண்ட்டு நான் கடைசியாக காட்டுறேன். இது வந்து மேலே இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ட்ரெண்டியான ஒரு டாப் மாதிரி இருக்கும். பட் இதில் இருக்கிற அந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாமே பாருங்கள், ரொம்ப அப்படியே அவ்வளோ கிராண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஸ்டோன் தான். இந்த இடத்துல வந்து ஒரு கட் மாதிரி ரெண்டு சைடும் நமக்கு கட் வந்து வருது. அண்ட் ஸ்லீவ் வந்து பெல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. அங்கே ஸ்லீவ்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு ஸ்டோன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய மோஸ்ட்டு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இது. போட்டால் ஒரு மாதிரி ட்ரெண்டியாக தெரியும். ஏதாவது நம்ம ட்ரெண்டியான ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போகிறோம்னா இதை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணி போடலாம். நிறைய ஸ்டோன் இருக்கும். நைட்டில் வியர் பண்ணும்போது அந்த லைட் வெளிச்சத்துக்கு நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி க்ளோயிங்காக தெரியும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலாசோ பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே எல்லாமே வந்து எட்ஜில் வந்து அதே பேட்டர்னில் வந்து எம்ப்ராய்டரி அண்ட் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அந்த பலாசோ பேண்ட்டுக்கும் இந்த டாப்புக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அழகாக பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் கொடுக்கும். அண்ட் இங்கே பின்னாடி வந்து நமக்கு ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைட் ஆச்சுன்னா நம்ம வந்து லூஸ் பண்ணி டைட்டாச்சுன்னா நம்ம வந்து லூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அன்றைக்கி இங்கேயும் வந்து நாட் பண்ணிக்கலாம். ஸோ ஹிப்போ வந்து லூஸாக இருக்குன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ்ஸு. அண்ட் இது வரைக்கும் காட்டினது எல்லாமே கவுன் அந்த மாதிரி சுடிதார் அந்த மாதிரி நல்லா ரொம்ப கிராண்டியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஓரளவு கிராண்டாக இருக்கும். ஸோ இதுவுமே கிராண்டு தான். ஃபுல்லாக வந்து நமக்கு இதில் இது கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன ஜமிக்கி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக ஜமிக்கி. இது வந்து உங்களுக்கு பகலில் வந்து பெரிய அளவில் ஒன்றும் தெரியாது. நைட்டில் வந்து அந்த விஷன் அதாவது இந்த சன்லைட்டு அப்புறம் அந்த லைட் எல்லாமே படும்போது ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி நல்லா ஃபுல்லாகவே ஜிகுஜிகுன்னு இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து இதே நேவி ப்ளூ கலர்லேயும் உங்களுக்கு வந்து ஜமிக்கி கொடுத்துருக்கனால நல்லா ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி ரொம்ப சூப்பராக தெரியும். இதுதான் அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இதிலலாம் நமக்கு வந்து ஃபுல் ஸ்லீவே அவங்களே கொடுத்துட்டாங்க. எட்ஜஸ்டில் வந்து இங்கே கட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு இந்த ட்ரெஸ் போட்டால் போட்ட மாதிரியே இருக்கா, ரொம்ப வெயிட்டாக தெரியாது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு கிராண்டான ஒரு ட்ரெஸ் தான் இது. ஆனால் அதே மாதிரி இந்த கலர் வந்து நமக்கு ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நான் வாங்கின ஒரு ட்ரெஸ் தான். இதிலே வந்து நான் ரெட் கலர் அந்த மாதிரி கலர்ஸ்லலாம் வாங்கியிருக்கேன். பட் அது இந்த அளவு கிராண்டாக இருக்காது. அதனால் நான் இதில் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டலை. ஸோ நான் வந்து ப்ரீவியஸாக காட்டியிருந்தேன் அந்த நேவி ப்ளூ. ஸோ அதுலேயும் வந்து நான் ரெட் கலர் எடுத்திருந்தேன்னு சொன்னேன்ல. ஸோ இதையும் கடைசியாக காட்டிடலாம் அப்படின்னு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து ரெட்டிலேயே வந்து ஃபுல்லாக அதே சேம் பேட்டர்ன் தான். பட் இது வந்து நமக்கு கொஞ்சம் இது வரைக்கும் தான் நீ லென்த் வரும். பட் அது வந்து நமக்கு ஃபுல் லென்த் வரும். இது வந்து பேண்ட் போட்டால் பேண்ட் வந்து கொஞ்சம் வெளியே தெரியும் அந்த மாதிரி ஒரு டைப்பு. இதில் வந்து பெல் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க, அதில் நார்மல் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. இதுவுமே செம்மையாக இருக்கும். இந்த ரெட் கலர் அண்ட் வந்து இந்த நேவி ப்ளூ என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட். ஏதாவது இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரினா இதை நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். அண்ட் இது கூட வந்து நான் அந்த சில்வர் கலர் ஒரு பெல்ட் வந்து நான் வச்சுருக்கேன், அதை வந்து பேர் பண்ணிப்பேன் இந்த ட்ரெஸ் கூடையும். அந்த ட்ரெஸ் கூடையும் நான் வந்து பேர் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் அந்த ஃபைனல் ட்ரெஸ். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய கிராண்டான ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ மற்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்தளவு கிராண்டாக இருக்காது, சும்மா நார்மலாக டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் கூட நான் ஷேர் பண்ண அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன், நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாமே கிடச்சிருக்கும் இந்த மாதிரிலாம் நம்மளும் வியர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் போகிற அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கும். ஸோ உங்களாரையும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்களாக இருக்கும். பாய்.